டியூபர்க்ளோசிஸ்னு சொல்லுவோம், இது தமிழில் காச நோயின்னு சொல்லுவாங்க. இது நுரையீரல் தான் அதிகமாக பாதிக்கும். சின்ன வயசுலேயே சில நேரத்தில் பாதிச்சிருந்துச்சுன்னா விதையோட உற்பத்தி திறன், அந்த விதையிலிருந்து விந்தணுக்கள் பாஞ்சு போகிற அந்த டியூப் பைப்போட சராசரி டயமீட்டர், இது எல்லாத்தையுமே அது பாதிக்கும் போது விந்தணுக்கள் என்னதான் உருவானாலும் பாதை வழியாக போய் ஆண் உறுப்பிலிருந்து வெளியேறது. ஸோ இதை வந்து நாங்கள் எசோஸ்போமியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விந்தணுக்கள் ஸ்போமில் இல்லாமல் போகிற ஒரு கண்டிஷனை தான் அப்படி சொல்கிறோம். இன்னொரு சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா மம்ஸ்னு சொல்லுவாங்க, இது ஒரு வகையான வைரல் இல்னஸ். இதுவுமே விதையை பாதிக்கும் போது அங்கே இருக்க ஏற்படக்கூடிய விந்தணுக்கள் உற்பத்தி திறன் சுத்தமாகவே கம்மியாயிடும். சில ஹார்மோன் பிரச்சனைகள் சிலது கவனிக்கலாம், அதுவும் ஒரு பர்டிகுலர் காரணம். FSH, LH அப்படின்னு சில ஹார்மோன்கள் மூளையிலேருந்தே உருவாகுது. ஸோ இந்த மூளையிலேருந்து உருவாகிறது தான் விதையை தூண்டுதல் பண்ணி அங்கேருந்து விந்தணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்கும். ஸோ இதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஆணுக்கு விந்தணு உற்பத்தி, அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி, இது எல்லாமே டவுன் ஆகும். குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம்.